ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுற நம்ம சிலபஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரில் நியூஸாக வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பிக் பண்ணி நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு தேவையான நியூஸ் வந்து என்னென்னா, ஒரு சிஎம் ராஜினாமா பண்ணால் அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி அடுத்த சிஎம்ஐ எத்தனை நாளைக்குள்ளே எலெக்ட் பண்ணுவாங்க, யார் வந்து அதை டிசைட் பண்ணுவார். ஸோ சிஎம் ராஜினாமா பண்ணுறது யாருக்கு வந்து அவரோட ராஜினாமா லெட்டரை வந்து எழுதி தருவார், இதெல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பாலிட்டி புக்கில் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பற்றி ஒரு நியூஸ். ஸோ ரிசர்வேஷன் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது, யூனிட் நைன் நினைக்கிறேன், யூனிட் நைனில் இருக்குது. ஸோ இதில் 1 இயர்களுக்கு 10.5% வந்து உள்ளொதுக்கீடு தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன் ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ரிசர்வேஷன் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அசாம் மிசோரம் எல்லையில் வந்து ஒரு டென்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இந்தியன் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ அசாம் மிசோரம் அதோட பார்டர், அதோட கேபிட்டல், ஸோ அதில் சுற்றி இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மெயினாக நேஷ்னல் பார்க் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இந்த அணை வந்து எங்கே இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு அணை வந்து நியூஸில் வந்துச்சுன்னா அந்த அணை வந்து எங்கே இருக்குது, ஸோ அதில் என்ன ரிவரில் வந்து அந்த அணை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம். ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து நமக்கு ஆக்சுவலி வந்து வாட்டர் டெஃபிஷிட் ஸ்டேட் தான் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ நமக்கு வந்து இந்த லிங்க், இந்த ரெண்டு ரிவருக்கான லிங்க் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்யூச்சரில் வர வாட்டர் ஸ்கேர்சிட்டியை குறைக்கலாம். ஸோ அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், 1 இயர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வந்து தரதான் நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து கார்கில் போர் வெற்றி தினம் வந்து July 26th கொண்டாடுறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். ஓகே, இப்போ வந்து பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க கரன்சி அச்சிடும் திட்டமில்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன நியூஸ் இருக்குன்னா, ஓகே, கரன்சி அச்சிடுறாங்க, கரன்சி பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்போ பண்ணுவாங்க, இப்போ நம்ம ஃபிசிக்கல் டெஃபிசிட், ஃபிசிக்கல் சர்ப்ளஸ் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஃபிசிட் வர்றப்போ வந்து இந்த மாதிரி கரன்சி வந்து அச்சிடுறதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. கரன்சி வந்து அப்படி சீக்கிரமாக வந்து நம்ம அச்சிட்டோம்னா நமக்கு தான் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்கனாமி புக்கில், ஓகே, எப்போ வந்து கரன்சி அச்சிடுவாங்க, ஃபிசிக்கல் டெஃபிசிட்னா என்ன, ஃபிசிக்கல் சர்ப்ளஸ்னா என்ன, ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன, அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ இதெல்லாமே நம்ம பார்ப்போம், கேபிட்டல் ரெவன்யூ இதெல்லாமே பார்ப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே வர்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் முடிஞ்சிடும், அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸும் முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து புதிய தேசிய கல்விக் கொள்கை. இது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ இது வந்து போன வருஷம் July 29th வந்துச்சு. ஸோ இந்த டேட் இம்பார்ட்டண்ட். அப்புறம் நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்து மை கவர்மெண்ட் வெப்சைட். இந்த கவர்மெண்ட் வெப்சைட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஸோ இந்த டாபிக் வந்து இ கவர்னன்ஸ் கீழே வரும். ஸோ இ கவர்னன்ஸ் கீழே இந்த க்வெஸ்சன் கேட்கலாம், மை கவர்னன்ஸ் வெப்சைட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு. ஸோ நம்ம மக்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அது ரிலேட்டடான ஏதாவது நம்மளோட ஒப்பீனியன் அதில் வந்து தெரிவிக்கலாம். ப்ளஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கிற நம்மளோட ஒப்பீனியனையும் அதில் வந்து நம்ம வந்து பதிவிடலாம். இதுதான் மை கவர்மெண்ட் வெப்சைட்டோட யூஸ். ஓகே, அடுத்து பெகசாஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து ஒரு ஸ்பைவேர், இது வந்து இஸ்ரேலியோட ஒரு ஸ்பைவேர். இது டெய்லி நியூஸில் வந்துட்டே இருக்குது. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸில் மற்றதெல்லாமே தோல்வி அந்த மாதிரி, இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம் அந்த மாதிரி இருக்கிறதா இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும்தான் தேவை. ஸோ இது வந்து என்னென்னா, ஹங்கேரியோட கேபிட்டல் புத்தாபெஸ்ட் அங்கே நடந்த உலக கேடட் மல்யுத்தம்,
வேர்ல்ட் கேடட் ரெஸ்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மொத்தம் இந்தியாவுக்கு 13 பதக்கம் வென்றிருக்கு. ஸோ இந்த 13 பதக்கங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது யாருன்னா பிரியா மாலிக். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மீதி இருக்கிற பதக்கங்களோட லிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் பாஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இவங்க தங்கம் வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் வெள்ளி வாங்கியிருக்காங்க, மீதி இருக்கிறவங்க வந்து வெண்கலம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வந்திருக்கு. எங்கன்னா இந்தோனேஷியாவில் கடலுக்கு அடியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தப்போ தான் நமக்கு சுனாமி வந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ வந்து சுனாமி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலநடுக்கம் கடலுக்கு கீழே வர்றது, சுனாமி வர்றது, ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜியோகிராஃபி ஓரியன்டாக பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து புதிய பங்கு வெளியீடு. புதிய பங்கு அப்படிங்கிறது ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எக்கனாமி ரிலேட்டட் நியூஸ். இது வந்து ஐபிஓங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒன்ஸ் வந்து சேல் ஆயிடுச்சுன்னா அடுத்து செகண்டரியாக அவங்க சேல் பண்ணுறப்போ அது ஷேர் மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் வந்து நீங்கள் எக்கானாமி ஓரியன்டாக செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஓகே, இன்றைக்கான கடைசி நியூஸ் இதாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அரசு பணி வந்து தர்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா சுபா வெங்கடேஷன் அண்ட் தனலட்சுமி. அவ்வளோதாங்க இன்றைக்கான நியூஸ் முடிஞ்சது. ஸோ நான் உங்களை நாளைக்கு நியூஸில் பார்க்குறேன். பாய்.